உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய canext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். இன்றைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறும் கலைஞர் இயக்குனர் ராஜகுமாரன். வித்தியாசமான கதைக்களத்தோடு தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்த இயக்குனர் தான் ராஜகுமாரன். இரண்டாவது படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்தவுடன் தன்னுடைய பட கதாநாயகியான தேவயானியை கரம் பிடித்தார் இவர். அந்த காலகட்டத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட திருமணம் இவருடையது. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலேயே ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற ராஜகுமாரனுடைய அடுத்த இலக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்பது. வணக்கம். வணக்கம் சார். எங்கே படித்ததெல்லாம் நீங்கள்? என்னுடைய கிராமத்தில் துவக்கப்பள்ளியில் 5 கிளாஸ் வரைக்கும் இருந்தது சார். நான் மொத்த ஸ்கூலையும் படிச்சுட்டேன். சூப்பர். அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எங்கள் சினிமா ஆசை தொடங்கிச்சாங்க? என்னுடைய தலைமுறையில் சினிமா ஆசை தொடங்கினது எல்லாமே நம்ம பாரதிராஜா சாருடைய படங்களுடைய தாக்கத்தில் தான் சார். கரெக்ட். நிச்சயம் அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் வர அதனுடைய நம்ம மக்களுடைய வாழ்க்கையை நம்ம மக்களுடைய இடத்துலையே வந்து செஞ்சு அவர் நம்மளை எல்லாரையும் இழுத்தார். தமிழ் சினிமாவின் பிதா மகன் அப்படின்னா அவர் தான் சார். நமக்கு எல்லா படங்களுமே அப்படி இப்படி பார்த்துருக்குறேன். ரொம்பவும் விழுந்து பார்த்தது முதல் மரியாதை. நான் பரதராஜா சாரை நேரில் பார்க்கும்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் முதல் மரியாதை எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க சார்? என்னையா கேள்வி இது? ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் 100க்கும் மேற்பட்ட தடவை பார்த்துருக்கேன் சார். எங்கே அந்த படம் இருந்தாலும் நான் பார்த்துருவேன் சார் அப்படின்னு. ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு அந்த படத்தில் தனித்தனியாக தெரியும் சார். பரதராஜா சாருடைய படங்களின் தாக்கம் தான் நம்ம சினிமாவுக்கு நான் ராஜகுமாரன் வந்ததுக்கு காரணம் சார். சினிமாவில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான வழி எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு சினிமாவுடைய விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது சார், 85, 86 இப்படிலாம் சொன்னேன். நான் வந்து கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, வேதம் புதிது இப்படி இந்த சினிமா படங்கள் வரிசையை பற்றி தான் நான் பேசுவேன். இந்த படம் ரிலீஸ் ஆன போது அந்த மாதிரி நான் சென்னைக்கு வந்தபோது முதல் மரியாதை ஆட பிறகு நான் வந்துட்டேன் சென்னையை நோக்கி. 85 ஒரு டைம் வந்தேன். நான் வந்தபோது கடலோர கவிதைகள் அப்படிங்கிற படத்தோட பெரிய போர்டு விளம்பரம் மவுண்ட் ரோடில் இருந்தது. ஆமாம். ஒரே நாள் தான் இருந்தேன் சென்னையில். அடுத்த நாள் எங்கே தங்குறதுனாலும் அடுத்த அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் 86 நான் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி வந்துட்டேன். வந்து நேராக வந்து வடபழனியில் இறங்கி ஒரு நண்பரோட ரூமை எடுத்து தங்கி அப்படியே சினிமாவுக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப காமெடியாக இருக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு சார் எனக்கு இன்டர்வியூன்னு கேட்டப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் அதை பதிவு பண்ணணுமே அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய அனுபவம் வந்து நான் சந்தித்த எல்லாருமே மிக சிறந்தவர்களாகவும் மிக சிறப்பானவர்களாகவும் இருந்தாங்க சார். அதுதான் என்னுடைய அனுபவம். எனக்கு கிடைச்ச எல்லாமே ரொம்ப சிறந்தது, சிறப்பானது, உயர்வானது, இப்படியே தான் இருந்தது. உங்கள்கிட்டருந்தே நான் கூட ஆரம்பிக்கிறேன். சும்மா ஒரு முறை நான் எதுக்கோ ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து இறங்கியிருந்தேன் விமான நிலையத்தில். அப்போ நீங்களும் அங்கே இருந்தீங்க. வணக்கம் சார், நம்ம பேசிட்டோம். கோயம்புத்தூர்ல பெரிய பழக்கம் இல்லை, ஆனாலும் வணக்கம் சார் நம்ம அப்படின்னு பேசிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார் வருதா அப்படின்னு கேட்டீங்க வந்து இறங்கினதுக்கப்புறம். இல்லை சார், நான் மட்டும்தானே ஏதாவது பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னதான். இல்லை இல்லை, நீ ஏறிக்க நான் உன்னை போகிற வழியில் விட்டுறேன். எங்கள் வீடு நகர் அசோக் நகர் சார். ஏன்னா நீங்கள் அப்படியே இந்த காசி தேட்டர்ட்டு விட்டீங்கன்னா போதும் அப்படின்னேன். ஏறிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்களே தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் காசி தேட்டர் வந்தோடனே சார் என்னை விட்டுருங்க சார், நான் இறங்கி போய்க்கிறேன். வீடு எங்கே அப்படின்னீங்க. அசோக் நகர் உள்ளுக்குள்ளே போகணும் சார், ஆஞ்சநேயர் கோயில் பக்கம். நான் போகிறேன், விட்றேன். இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னா, இதில் என்ன சிரமம் ராஜகுமாரன் அப்படின்னு கூட நேராக வீட்டு வாசல்லையே இறக்கி விட்டுட்டு போனீங்க. எவ்வளோ சிறந்த ஒரு மனிதரை நான் சந்திச்சிருக்கிறேன் சார். இது மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் எல்லாமே நான் சிறந்த விஷயங்களும் சிறந்த ஆட்களும் சிறந்த சம்பவங்களையுமே நான் சந்திச்சிருக்கேன். சூப்பர். இதுதான் என்னுடைய அனுபவங்களில் பெஸ்ட்டு. ஊரை விட்டு கிளம்பி வரும்போது எந்த நம்பிக்கையில் சென்னைக்கு வந்தீங்க? ஊரை விட்டு கிளம்ப இருந்து முடிவாயிடுச்சு சார். நான் அப்போல்லாம் கொஞ்சம் அந்த புத்தகங்களெல்லாம் படித்து படித்து
குரு ஓரையில் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை 3-4 தான் குரு ஓரை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3:00 நான் புறப்பட்டேன். என்னோட ஒரு நண்பர் வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டார். அந்தியூர் டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு தான் அது, ஈரோடு போகிற பஸ்ஸு. அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் போகணுங்கன்னு பேசிக்கிட்டு ஏறிட்டோம். எங்கிட்ட வந்து என்னோடய அப்பா எனக்கு ஒரு 40 ரூபா பணம் கொடுத்தார், அவ்வளோதான் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அவருடைய ஒரு வார சம்பளம், பெரிய காசு. அது என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா? விவசாயி தான், ஃபார்மர். ஸோ மொத்த முதலீடு 40 ரூபா தான் சென்னை. 40 ரூபா இருந்தது. அந்த 40 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டால் நாங்கள் வந்து சென்னையில் வந்து என்னால் சமாளிக்க முடியாது இல்லைங்கண்ணா. ரயில்வே டிக்கெட் 38 ரூபா ஏதோ இருந்தது அப்போ. அதனால் டிக்கெட் எடுக்காமையே நான் உள்ளே போயிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்படியே என்னை யாராவது பிடிச்சிட்டா ஒரு என்ன பேச முடியுமோ தெரியல, ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் படித்தார்னா அவர் என்னோடய நிலைமை தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயினில் ஏறதுனால எனக்கு எங்கே உட்காருனா எப்படி எஸ்கேப் ஆகணும் அந்த விஷயங்கள் தெரியல. நேரடியாக டிடிஆர்கிட்டயே உட்காந்துட்டு அவர்கிட்ட மாட்டிட்டேன். அப்போ அவர் வந்து இந்த லெட்டர் படிச்சிட்டார். படிச்சுட்டு நான் சொன்ன நல்ல கதை நான் வச்சுருக்கிறேன் சார், ஒரு கதையும் நான் சொன்னேன் அவருக்கு, சொல்லிட்ட கதையை அவர் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பரவாயில்ல நீ சிவகுமார்கிட்ட போ, நம்ம ஊருக்காரரு உனக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார், உன் கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா இறங்கும் பொழுது சொன்னார், எங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டால் அங்கே ஒரு சிங்கம் இருக்கும், அதுக்கிட்ட எப்படி நீ எஸ்கேப் ஆகியோன்னு. எனக்கு அதுவும் தெரியல அங்கே எந்த சிங்கம் எதுன்னு. வெளியில் வரும்போது ஒரு டிக்கெட் பரிசோதனை, அதுவும் எனக்கு தெரியாதனால அவரும் டிக்கெட்டே இல்லையா அப்படின்னு. அப்புறமா எங்கிட்டருந்து நோட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு கவிதையை கிழித்து எடுத்து வச்சுட்டார். நான் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா நான் வந்து இந்த கவிதையோடு வருவேன், நீ என்னை அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிட்டாரு. இப்படி வந்தேன் சார் நான், 40 ரூபீஸ் நான் வச்சுட்டு தான் வந்தேன் கையில், செலவு பண்ணலை. வந்து நான் ஒரு லெட்டர், இன்னொரு லெட்டர் கொண்டு வந்திருந்தேன். ஒரு 2-3 லெட்டரோடு வந்தேன் நான் 2வது டைம் வரும் பொழுது. அந்த இன்னொரு லெட்டர் வந்து மன்மதா என்னை தேடிவா அப்படின்னு ஒரு படம், திருச்செங்கோடு மாரிமுத்துன்னு ஒரு டைரக்டர். ஆமாம், அவர் வந்து அந்த கவரா ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது அந்த ஊர், அதுக்கு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரோடு நான் வந்தேன். அந்த அட்ரஸ் எங்கேன்னு ஒருத்தர்கிட்ட வழியில் போகிற ஒருத்தர் நிறுத்தி கேட்டேன், அவர் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்கிறேன், இங்கே அந்த டைரக்டர் இருக்கிறாரு சொல்லிட்டேன். அவர் இதாக தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிவிட்டார். அந்த தெருவுக்குள்ளே போய் அவர் பார்த்துட்டேன், மாரிமுத்து சார் பார்த்துட்டு அவர் அங்கே நிறைய ஃபிலிம் போட்டியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தது, அப்போ தெரிஞ்சிருச்சு எடுத்தப்படையாது ரிலீஸுக்கு போகலன்னு. அவர் இதெல்லாம் சரியாக வராது சினிமா, நீ வந்து கஷ்டம், பணம் இருந்தால் பார், இல்லைன்னா லாரி பிடிச்சி போயிடு ஊருக்கு அப்படிலாம் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் அந்த எனக்கு வழி காமிச்சான் தம்பி அங்கே நின்றுட்டு தான் இருந்தார், போகலை அவர். என்ன அப்படின்னு கேட்டார், இல்லை அவர்கிட்ட படம் வேலைகள் எல்லாம் இல்லை சேர்த்துக்க முடியாதுன்ட்டார். இப்போ எங்கே தங்க போகிறேன் அப்படின்னா, தெரியல, சரி வா அப்படின்னு என்னோடய ரூமுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு. இது வந்து கவர ஸ்ட்ரீட்டில் நடக்குது வடபழனில். அப்படியே நடந்தே அவர் வந்து வடபழ ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி பீரான் சாஹிப் ஸ்ட்ரீட் உள்ளே, விஜயராகபுரம் உள்ளே வந்து 5வது தெரு 32 ஏதோ ஒரு நம்பர், இல்லை 14 ஏதோ 5 தான் வருது அந்த நம்பர், கரெக்டாக 5 தான் நம்பர். நான் அதில் உணர்ந்து விட்டுட்டார், வந்துட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டார். என்னென்னா அவர் இருக்கிற அந்த ரமணன் அவர் பேர், அந்த தெலுங்கு பையன் அவர், அவர் அஸ்டாண்டர்டாக ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பார் போல இருக்குது 1-2 படங்கள் அப்படி. அவர் இருக்கிற அந்த ரூமோட வாடகை 40 ரூபீஸ். அவர் கொடுக்காமல் இருந்திருக்கிறார், 2 மாதம் வாடகை கொடுக்கல. இப்போ 1 மாதம் வாடகையை கொடுத்துட்டா இன்னும் 2 மாதம் தள்ளிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த வந்துட்டு இந்த விஷயம் சொல்லி அந்த 40 ரூபாய் வாங்கி அங்கே கொடுத்துட்டாரு. அதை வந்ததும் நமக்கு வீடு கிடச்சிருச்சு இல்லைங்களா, ரூம் கிடச்சிருச்சு, எங்கேயுமே கஷ்டம் இல்லாமல். இது மாதிரி எல்லாமே மிக சிறந்த சிறந்த இன்ஸ்டண்ட்டும் சிறந்த நண்பர்களும் சிறந்த தகவல்களோடு தான் என்னோடய பயணம். நீங்கள் பார்த்த முதல் பிரபலம்னா யாரை சொல்லுவீங்க? சென்னை வந்த பிறகு நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய முயற்சிகளுக்காக ஒவ்வொரு ஆஃபீஸாலாம் போவேன். நான் பாரதிராஜா சார் பார்த்துருக்கேன், இளையராஜா சார் பாரதிராஜா சார் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு எந்த தியேட்டர்னால் அந்த தேவி ஸ்ரீதேவி தியேட்டரில் ஒரு தெலுங்கு படம், ஜமதக்னி அப்படின்னு ஒரு படம், அதுக்கான ரீரிகார்டிங் அது ப்ரிவியூ ஷோவை ஏதோ ஒன்றுக்கு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க, எதேச்சியாக பார்த்து எதேச்சியாக பார்த்துட்டு உடனே ரெண்டு பேருக்கும் வணக்கம் பண்ணி கால் தொட்டு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டேன். அதன் பிறகு வேதம் புது ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டு ஒரு லெட்டரெல்லாம் எழுதி பாரதிராஜா சாருக்கு போஸ்ட் பண்ணேன். அவர் சாரி கையில் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அவருக்கு லெட்டர் எழுதி கையில் கொடுத்தா சேர்த்துக்குவார் அந்த மாதிரி ஒரு மரபு இருந்தது.
நேரமாக போயிட்டேன். அந்த கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு 5:30 அந்த மாதிரி போயிட்டேன். அவரே 5:30 அவர் வெளியில் வாக்கிங் பண்ணிட்டு ஏதோ நடந்துட்டு தான் இருந்தார். ஷூட்டிங்க்கு எதுக்கு கிளம்புறதில்லை. லெட்டர் கொடுத்துட்டேன், அவர் வாங்கிட்டு அப்புறம் ஓகேன்ட்டு அனுப்பிட்டார். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, வந்துட்டோம். அந்த லெட்டருக்கு எனக்கு ஒரு பதில் வந்தது சார். உங்களுடைய விமர்சன கடிதம் படித்தோம், அதை சொல்லி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸோட அட்ரஸ் ஆஃபீஸில் அட்ரஸ்லேருந்து வந்தது ஒரு கார்டலை, போஸ்ட் கார்டலை. போஸ்ட் கார்டு தான் அது வந்து. அப்போ நான் ராஜ்கனி ஃபிலிம்ஸ்னு பாஸ்கர் காலனியில் ஒரு கம்பெனி, அதில் கீரனூர் கிளின்னு முரளியெல்லாம் நடிக்க வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியில் அப்ரண்டிஸாக ஆஃபீஸு பயா இப்படியெல்லாம் இருந்தேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து லெட்டர். அப்புறம் அந்த முரளி நடிக்கிற படத்தில் நம்ம வேலை செஞ்சேன். அது வந்து 86 தான் நினைக்கிறேன், 86 அக்டோபர் 13ஆம் தேதி ஏதோ ஒரு பூஜை போட்டாங்க. நான் வந்த அந்த டைம்லேயே அதில் நான் எப்படியோ ஜாயின் பண்ணிட்டேன். மார்னிங் ஒரே ரத்தம் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஹீரோவாக நடிக்கிற படம், ஈ தியேட்டரில். ஜே ஜே மாணிக்கம் தான் இன்ஜினியரு. மதியானம் 2 மணிக்கு மேலே எங்களுக்கு சங்கர் கணேஷ் சார் மியூசிக்கு, வாணி ஜெயராம் பாடினாங்க, கவிஞர் முத்துலிங்கம் பாடல் எழுதியிருந்தார், சுரேந்திரன் சார் பாடியிருப்பார் நினைக்கிறேன், சின்ன சின்ன ரோஜா அப்புன்னு ஒரு பாட்டு. ஆக அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டு அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல சினிமாவுக்கான, அதுலேயே நிறைய நடிகர்கள் நடித்தாங்க. முரளி சார் ஹீரோ, வந்ததுமே முரளி சார் தான் என்னோடய படத்துலேயே, நம்ம ஒர்க் பண்ணுற படத்தில் ஹீரோ. வினி சக்கரவர்த்தி சார், ஜெய்சங்கர் சார், நிறைய புஷ்பலாதா மேடம் இருந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் இருந்தாங்க. உசிலைமணி சார் இருந்தாங்க, லூஸ் மோகன் சார் இருந்தாங்க. அதில் உதவி இயக்குனர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை இல்லை, ஒரு அப்ரண்டிசஸ் மாதிரி தான், பெரிய டைட்டில் போடுற வாய்ப்பு இல்லை. ஆஃபீஸு அதுக்கடுத்து அதுக்கடுத்து இப்படியே தேடல். அது அந்த படமே முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறமே அந்த பேர்லேயே அது ரிலீஸ் ஆகலை, பூ வாசம்ங்கிற பேரில். அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்குது. அது அங்கங்கே ஃபைனான்ஸில் சிக்கலில் அங்கே எங்கே மாட்டிகிட்டு அப்படியே போச்சு. நான் அதில் அப்படியே மெல்ல நழுவி நழுவி புது வசந்தத்துக்கு விக்ரமன் சார் பொம்மை கல்யாண மண்டபத்தில் செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு நான் போய் செட்டில் அங்கே போய் பார்த்தேன், அவரை பார்க்குறதுக்காக போனேன். அப்புறம் தான் அப்படியே விக்ரமன் சார்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு பெரும்புள்ளிக்கு அப்புறம் விக்ரமன் சார்ட்டை நான் உதவியாளராக சேர்ந்தேன். எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிது சார்? அப்படி வாய்ப்பு இந்த அப்படியே நான் மெல்ல மெல்ல வேலைகள் தேடி அலைஞ்சி கிழிஞ்சி அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்களாக ஒரு கதையை எழுதிட்டு, நானும் ராயன் சொல்லி ஒரு நண்பர் ரெண்டு பேரும், அதான் அந்த கிரணூர்களோட கொஞ்சம் டைட்டில் கார்டு வர்ற அஸ்டாண்ட் ஒருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்து சவுந்தர் ராஜா அப்படிங்கிற பேரில் காவேரி யாருக்குன்னு ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டோம். ஏவிஎம்மில் பூஜை எல்லாம் போட்டோம், பூஜையே போட்டேன் போட்டோம். அதில் வந்து பாரதிராஜா சார் குத்துவழக்கு ஏற்றுறாரு, ஜிவி சார், ஏவிஎம் சரவணன் சார், இந்த மூணு பேரும் துவங்கி வச்சாங்க. எஸ்பி பூபதின்னு சொல்லி ஒரு ராஜேஸ்வரி அம்மா, ஒரு பாடகை அம்மா, அந்த அம்மாவோட சன், ஏன் நம்ம விஜயன் மாஸ்டரோட ஒரு தம்பி வருவார், அவர் தான் மியூசிக் டைரக்டர். பாடல் ரெக்கார்டிங்கோடு பண்ணிட்டோம் அந்த படம். அதுக்கப்புறம் எடுக்கலை, டைட்டில் காவேரி யாருக்கு, அது இன்றைக்கும் எடுக்காத பிரச்சனையாக தான் இருக்குது, முடியாத ஒரு பிரச்சனை. காவேரி யாருக்கா யாருக்கு அப்படின்ட்டு அதில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சார்பில் ஒருத்தர் வந்தார், அவர் தான் கே எஸ் ரவிக்குமார் சார். ஓ சரிங்களா, அவர் நிறைய படங்கள் வேலை செஞ்சு, ராமராஜன் சார் படம் அதெல்லாம் வேலை செஞ்சு, இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவருக்கு ஃப்ரெண்டு போல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்க சொல்லி வந்தார். இந்த படம் நின்னதுக்கப்புறம் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தான் தேவதாஸ், அவரும் பாரதிராஜ் சாருக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர் நினைக்கிறேன். எண்ணூர்த்தோழன் படத்துக்கெல்லாம் தேவதாஸ் சார் தான் ஆர்ட் டைரக்டர். ரெண்டு பேர் பண்ணாங்க, கமலசேகரம் தேவதாஸ். தேவதாஸ் சார் வந்து புது வசந்தத்துக்கு ஆர்ட் டைரக்டர், அவர் சொல்லி அந்த புது வசந்தம் செட்டுக்கு நான் வந்தேன், போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக விக்ரமன் சார்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சேர்ந்துட்டு வந்தேன், அப்போ விக்ரமன் சாரை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அவர் தான் டைரக்டர்னு தெரியும், ஆமாம், ரொம்ப அழகாக சிவப்பாக தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தார். செட்டு என்ன வேலை நடந்துட்டு இருந்தது, தண்ணி கொடுங்க அப்படின்னு யாரையோ கேட்டார், அங்கே யாரும் இல்லை. நான் பார்த்தேன், பக்கத்தில் ஒரு ஜக்கில் தண்ணி டம்ளரில் இருந்து எடுத்து ஊற்றி கொடுத்துட்டேன், அது வாங்கி குடிச்சிட்டார். எனக்கு தெரியல, அப்போல்லாம் டைரக்டர்ஸோ குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரில. அது வந்து கொஞ்சம் சாதாரண தண்ணியாக தான் இருந்திருக்கணும், அது ஜக்கில் தண்ணி இருந்தது கார்பண்டர்ஸ் குடிக்கிறதுக்கு. அதனால் அவர் குடிச்சிட்டார், குடிச்சிட்டு அப்போவே என்னை பார்த்துட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் விசாரிச்சிருப்பார் யார் அந்த பையன் அப்படின்ட்டு, தேவதாஸ் சொல்லியிருக்கலாம், இல்லைனா கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருக்கலாம். அப்புறம் தான் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நான் அதுக்கு பிறகு
அவரை பார்க்கல, பார்க்க முடியல. அதான் ரவிக்குமார் சார் வந்தார், இல்லை இங்கே நிறைய அஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை இருக்காது சார் அப்படின்ட்டார். ஓ ஓகே, நான் விட்டுட்டேன். அதன் பிறகு ரவிக்குமார் சார் புரியாத புதிய படம் பண்ணும் பொழுது போயிட்டு அவரோட போயிட்டு மறுபடியும் பார்த்தேன். அப்போவும் அப்போ சேரன் சாரை சந்தித்தேன். சேரன் வந்து அஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருந்தார், அஸ்டன்ட் டைரக்டரில் கேஷியராக இருந்தார், கேஷ் புட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த படத்தில் எனக்கு வேலை கிடைக்கல. அதன் பிறகு அந்த புரியார புதிரில் வேலை கிடைக்கல. அதன் பிறகு அடுத்த படம் சேரன் பாண்டியன் ஈரோடு சவுந்தர் கதை வசனம் பண்ண அந்த படம், அதோடைய டிஸ்கஷன் கதை விவாதங்கள் வந்து அந்த டி நகரில் டிஆர்சார் வீடு இருக்குது அந்த தெரு, அதில் தான் கெஸ்ட் ஹவுஸ் இன்னமும் இருக்குது, இந்தி பரிசார சபா ஸ்ட்ரீட்டில் புது வசந்தம் சூப்பர் குட்டோட கெஸ்ட் ஹவுஸு, அதில் நான் போவேன். அப்போ விக்ரமன் சாரும் அங்கே இருப்பார். ஆனால் நம்ம தான் புது வசந்தம் வேற பார்த்துட்டோம், நிறைய முறை பார்த்த படம் புது வசந்தம், புதிய கதை அம்சம் உள்ள ஒரு படம், ரொம்ப மரியாதைக்குரிய படம், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் போட்டுட்டு போவேன், அவரும் ஆ அப்படின்ட்டு விட்டுடுவார். ஆனால் அவருக்கு தெரியும் இவர் கேஎஸ் ரவிக்குமார்ட்ட அஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்காக போயிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. இது மாதிரி நாம் அங்கங்கே அவர் பார்த்துட்டாரு. ஒரு முறை நான் வந்து மேலே கேஎஸ் ரவிக்குமார் சாரோட டிஸ்கஷன்லேயே உட்காந்துட்டேன், ஒரு நாலஞ்சு வரும் நாளோ ஒரு அஞ்சாறு நாளோ இருந்தது. ஆமாம் இருந்தது, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு மாதம் பக்கம் கூட இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் தேரமாட்டான்னு சொல்லி ஒரு கதை ஒன்றும் பெருசாக பேசலை, ஒரே எதுவும் இருக்கும், அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கீழே இறங்கி வரும்பொழுது விக்ரமன் சார் உட்காந்துருந்தாரு அப்படி சோபாவில். நான் மறுபடியும் வழக்கும் போல் நான் ஒரு வணக்கம் போட்டுட்டு கிளம்ப போனேன். என்னாச்சு ரவிக்குமார் உங்களை சேர்த்துட்டாரா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை சார், அவர்கிட்ட இந்த படத்துலேயும் ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க, அதான் முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு. அவர் சேர்த்துக்கலான்னு என்னங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். நான் சந்திரிச்சு ஆகிட்டு பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப கோபமாக சொன்னார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, என்னோடய பெரும்புள்ளி முடிஞ்சிருச்சு, நான் ரிலீஸுக்கு பார்த்துட்ருக்கேன், ரிலீஸ் ஆன பிறகு நான் உங்களுக்கு லெட்டர் போடுறேன், நீங்கள் வாங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னா. ரொம்ப கோபமாக, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அப்புறம் ஊருக்கு போகிறத பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஓ ஊருக்கு போயாச்சு. ஆமாம், அப்புறமா லெட்டர் வந்தது சொன்ன மாதிரி. ஆமாம், திரும்பி வந்துட்டேன். வந்தால் பெரும்புள்ளிக்கு பெருசாக போகலை, வெள்ளால ஸ்ட்ரீட்டில் இருந்தார் டைரக்டர் சார் அவருடைய வீடு, போக வர அப்படியே டச்சில் இருந்தேன். அப்புறம் உடனே 91 ஜனவரி டைமில் கூட பொங்கலுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வெள்ளால் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டேன். அங்கே வந்து அதே மாதிரி பத்திரிக்கையாளராக அல்லது பிஆர்ஓவாக அந்த மாதிரியான வேலைக்காக ட்ரை பண்ணிவிட்டு நிக்கில் முருகன் அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்துட்டுருப்பார். அங்கே நானும் அந்த அப்படி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தான் அங்கே போனோம். விக்ரமன் சாருடைய நெருங்கின ரிலேஷன் தான் நிக்கில் முருகன். அப்படியா? ஆமாம், அவங்க அம்மா வந்து ரொம்ப சொந்தக்காரங்க சாருக்கு. ஓ, அதனால் வந்துட்டு அவரு வந்துட்டுருப்பார், நானும் போயிட்டுருப்பேன். அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே விக்ரமன் சாருடைய 8 வருடம் 6 படங்கள் வேலை செஞ்சு அப்படியே டைரக்டர் ஆகிட்டு. விக்ரமனோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் எது? நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படிங்கிற படம் தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். திருநீர்மலையில் மலை மேலேயே பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நான் பேச நினைப்பதெல்லாம் மோகினி ஆனந்த் பாபு சார் நடிக்கிற படம். பூஜை போடும்போது அதில் முரளி சாரோட ஃபோட்டோ தான் போட்டிருந்தோம். திடீர்னு முரளி சார் நடிக்கலை, அவருக்கு ஏதோ சம்பள பிரச்சனையோ என்னவோ அது வந்தது. ஒரே ஓவர் நைட்டில் ஆனந்த் பாபுவை அந்த படத்தில் கூப்பிட்டு போட்டு அந்த படம் எடுத்தவங்க பெரிய ஹிட். அந்த படம் ஏன்னா திருவண்ணாமலைங்கிற ஊரில் விஎம்சிங்கிற ஒரு தேட்டரில் 115 நாள் ஓடுது, வாங்க வந்து தேட்டரை கொஞ்சம் நீங்கள் மக்களை சந்திச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் சீல்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் படம் எடுக்க ஆரம்பித்து அந்த படம் பெண்டிங்காக இருந்ததுனால நடுவில் கோகுலம்னு ஒரு படம் சூப்பர் கூட்டில் பண்ணாங்க டைரக்டர். அந்த படத்துலையும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு மாதம் டிஃப்ரென்ஸில் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல கோகுலம் வந்தது, அதுக்கப்புறம் நான் பேச நினைப்பெல்லாம் வந்தது. கோகுலமும் பெரிய ஹிட்டு படம் தான், 100 டேஸ் ஓடின படம் தான். அதற்கு அடுத்தது என்ன படம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனைகள் இருந்தது. ரெண்டு படம் அவர் ஸ்டார்ட் பண்ணார், புதிய மன்னர்கள் அப்படின்னு ஒரு படமும், இளையராஜா சார் மியூசிக்கில் இனி எல்லாம் சுகமே அப்படின்னு ஒரு ரோஜா கம்பைன்ஸோட எம்பளத்தை வரைஞ்சி எழுதி ஆபீஸை புதுசாக போட்டு அதுவும் அதில் ஏதோ கொஞ்சம் குழப்பங்கள் வந்தது. அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. புதிய மன்னர்கள் ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி போச்சு. அது கொஞ்சம் சுமாராக தான் அந்த படம் இருந்தது, பெரிய இது இல்லை.
அதற்கப்புறம் விக்ரமன் சாருடைய படம் பூவே உனக்காக விஜய் சார் வச்சுட்டு மறுபடியும் சூப்பர் குட்டில் பண்ணாங்க. மெகா ஹிட்டு படம் அதில் ஃபுல்லாக இப்போ மூணாவது நாலாவது படம் ஆயிடுச்சு எனக்கு, நல்லா தரோவாக அதில் இருந்தேன். அப்புறம் சூரியவம்சம். சூரியவம்சம் படத்தில் பணியாற்றிய போது தேவயானியோடு பழகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சதா? நீ உருவாயின படத்தில் நடிக்க முதல்ல ஒத்துக்கிட்ட விஜய் அப்புறம் ஏன் அந்த படத்துலேருந்து விலகினார்? விஜய் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு. அந்த படத்தில் பார்த்திபனிட்டு இருந்த பாத்திரத்தை நடிக்க ஏன் அஜித் மறுத்துட்டார்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.